தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அடியேன் இங்க பாலாச்சாரியா. கடந்த பதிவுல நம்ம வந்து கர்மா பத்தியும் ஆணவம் பத்தியும் நம்ம படிச்சோம். அதோடைய தொடர்ச்சியா தான் இப்ப இருக்க போகுது. இதற்கடுத்து இன்றைக்கு தலைப்பு நம்ம படிக்க போறது வந்து மாயா அல்லது மாயை அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி படிக்க போறோம். ஆணவ மலம், அப்படி இந்த மும்மலத்தில் வந்து ஆணவ மலம், அதை எப்படி வந்து குறைத்து கொள்ளலாம் அல்லது பேலன்ஸ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்றதுக்கு நிறைய தெளிவான விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்கோம். நான் மதிய சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமான தெளிவான விளக்கங்களாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய விஷயங்களை பேசலாம். இப்போ ஆணவ மலம்னு பார்த்தா அதுக்கு ஒரு மணி நேரம் பேசலாம், கர்மா அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம், நிறைய பேசலாம். ஆனால் வந்து நான் இங்கே எங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுருக்கமாக இருக்கணும், அதுக்கு ஒரு பயிற்சிகளை செய்யணும், அதை நம்ம சமன்படுத்திக்கொள்ளி எளிமையாக வாழ்ந்துட்டு போயிடணும். கஷ்டமான விஷயங்களை கற்றுக்கொள்ள முயற்சிது அல்லது கஷ்டமான விஷயங்களை பேசி பேசி அது புரியாது இருக்கிறத விட புரிகிற மாதிரி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தானவ மலத்துக்கு ஒரு பயிற்சி கொடுத்தோம். அதனோட தொடர்ச்சியாக தானவ மலத்தை எப்படியெல்லாம் குறைத்து கொள்ள முடியும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் வந்து கர்மா அப்படின்னு, கர்மாவில் வந்து நம்மளும் அதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்கோம். சில விஷயங்களுக்கு வந்து கடந்த பதிவில் சில சிறு பிள்ளைகள் வந்து கேட்டாங்க, இந்த பயிற்சி ஏன் நான் செய்யக்கூடாது, ஏன் 15 வயதுக்கு மேலே தான் செய்யணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதுக்கு வந்து காரணம் என்னன்னா, அது யாருக்கு இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் செய்யும்போது ஒரு கைட் வேணும், அது ஒரு ஆசான் அல்லது ஒரு வழி நடத்துறதுக்கு ஒருத்தவங்க வேணும். இப்போ ஒரு 15 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் அப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் புரிதலோடு இருப்பாங்க, அதனால வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து செய்ய முடியும். ரொம்ப சிறு பிள்ளைகளுக்கு வந்து இதெல்லாம் தேவையே கிடையாது. 10 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு இதெல்லாம் வந்து இப்போதைக்கு காலகட்டத்துக்கு இது தேவையில்லை. அதுக்கு இன்னும் ஒரு காலம் வரும்போது அதில் பயிற்சிக்கலாம். ஆனால் வந்து பொதுவாக நம்ம ஒரு பயிற்சின்னு ஒரு மந்திரம் சொல்கிறாங்க. முதல்ல வந்து நம்ம வந்து அந்த கர்ம ஆணவ மலத்தில் வந்து ஓம் சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி செஞ்சோம். அந்த மூச்சு பயிற்சி வந்து யாருக்கு வேணாலும் சொல்லி கொடுக்கலாம், செய்யலாம். அடுத்தது இரண்டாவது பயிற்சியில் வந்து ஓம் ஐம்னு சொல்லி நம்ம பயிற்சி செஞ்சோம். அந்த பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு இழுத்து விடுறது மட்டும் வந்து பெரியவர்கள் செய்யலாம், சிறு பிள்ளைகளுக்கு வேணாம். ஆனால் அந்த ஓம் ஐம்ன்ற மந்திரத்தை சாதாரணமாக பிள்ளைகளும் உச்சரிச்சுட்டு வரலாம், அதனால் அது ஒரு தவறு கிடையாது. இதுக்காக நான் ரொம்ப தெளிவாக நான் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த கர்மா அப்படின்றதுல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் நிறைய படித்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே நம்ம சொல்கிறோமே, நல்ல செயல்களுக்கு நல்ல பலன் உண்டு. அது வினை, நெல்லை விதைத்தால் நெல் முளைக்கும், புல்லை விதைத்தால் புல் முளைக்கும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி வந்து எந்த விதமான காரியங்களை நம்ம செய்கிறோமோ அதற்கு தகுந்த பலன் உண்டு. அதுக்கு அதை பற்றி தான் இந்த கர்மா வினை அப்படின்றதுல நம்ம வந்து பேசணும். அதுலேயும் வந்து 3 விதமான வினைகளை பற்றியும் ஊழ் பற்றியும் நம்ம நிறையா ஓரளவு கொஞ்சம் தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த மனம் வந்து அமைதியாகவும் ஒரு சமமான ஒரு சூழ்நிலையிலையும் இருக்கும் பொழுதுதான் வந்து நமக்கு செய்யக்கூடிய செயல்களை யோசித்து செய்கிறதுக்கு உண்டான தன்மை வந்து வளரும். அதற்கு தான் வந்து அந்த பயிற்சி போன தடவை வந்து சொல்லி கொடுத்தோம். அந்த பயிற்சி ரொம்ப அமைதியாக இருக்கும், செய்து பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து எந்த பயிற்சியாக இருந்தாலும் குறைந்தது 21 நாட்களுக்கு பிறகுதான் அதில் ஓரளவு மாற்றத்தை வந்து தெரிவிக்க முடியும், உணர முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனம் வந்து இந்த ஆழ்மனம் வந்து ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்வது அப்படின்றத அப்ரூவ், அதை அனுமதிக்கிறதுக்கு 21 நாள் பிடிக்கும். அதனால தான் நம்ம 21 நாள் வந்து விரதங்கள் மேற்கொள்கிறோம், 21 நாள் வந்து பூஜைகள்லாம் செய்ய சொல்கிறோம், இப்படிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மனம் முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டு அதில் வந்து ஸ்திரத்தன்மை அடைவதற்கு 1 வருடம் கூட படிக்கணும்னு ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் வந்து பயிற்சிகளை வந்து தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு அதான மாற்றம் வந்து தெரியும். இப்போ நம்ம வந்து ஆணவ மலத்தை முற்றாக ஒழிக்க முடியுமா அப்படின்றது வந்து அது ரொம்ப சிரமமான காரியம்தான். அதே மாதிரி கர்மாவை வந்து முற்றாக ஒழிக்க முடியுமா, அதுவும் சிரமமான காரியம். ஆனால் இப்போ நம்ம எங்கே என்ன சொல்கிறோம், எல்லாத்தையும் சமன் செய்து கொண்டு போக முடியும், சமமாக பாய்த்து கொள்ள முடியும். அதாவது வந்து முடிந்தால் நல்லது செய்யணும், இல்லைன்னா எதுவுமே செய்யக்கூடாது. அதுதான் பொதுவான இது. அது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நடைமுறை வாழ்க்கைக்கான இந்த ஒரு விஷயம், நம்மளால முடிஞ்சது நல்லது செய்யணும், நமக்கு முடியலையா எதுவுமே செய்யாம இருந்துட்டு போயிடலாம், அவ்வளவுதான். இதுதான் இந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நல்லதையும் கெட்டதையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்.
அடுத்ததா வந்து நம்ம என்ன பேச போறோம்னா மாயை. மாயை அதை வந்து ஆங்கிலத்தில் வந்து இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து மாயைன்னு சொல்லலாம். அதே போல வந்து தூரத்துல கண்ணுக்கு தெரியாத இடத்துல கண்ணுக்கு தெரியாத நிலையில இருக்கக்கூடிய சக்திகளையும் மாயைன்னு சொல்லலாம். அந்த மாயையிலையும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு இப்படிலாம் இருக்கு. அப்ப இந்த மாயை வந்து இன்னும் கொஞ்சம் புரிய முடிய சொன்னா ஒரு விஷயம் இருக்கின்ற விஷயத்தை நம்பாதது மாயை, அல்லது இல்லாத விஷயத்தை நம்பிக்கொண்டிருப்பதும் மாயை. இதெல்லாம் இந்த மாயை கணக்குல வரும். அப்ப இதே மாதிரி மாயைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். அடுத்ததா வந்து இந்த மாயை தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மாவை உருவாக்குவதற்கும், அது நல்ல கெட்ட கர்மாக்களை உருவாக்குவதற்கும், ஆணவ மனத்தை அதிகப்படுத்துறதுக்குமே வந்து இந்த மாயை தான் வந்து மிக பெரிய அளவுல பங்களிக்குது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆசை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே பொதுவானது, ஒவ்வொருத்தருக்குமே. நீங்க எப்படிப்பட்ட ஞானியா இருக்கட்டும் மகானா இருக்கட்டும், நீங்க பாருங்க ஆசை இல்லாம அவங்க ஞானியாவும் போயிருக்க மாட்டாங்க. ஞானத்தை அடையணும்னு அது கூட ஒரு ஆசை தான் அடையணும். அப்ப இங்க என்ன வந்து நம்ம சொல்ல வரோம்னா ஆசை அப்படின்றது இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு எல்லாருக்குமே பொதுவானது, எல்லா உயிர்களுக்குமே பொதுவானது. ஆனா வந்து பேராசை ஒன்று ஒன்று சொல்றாங்களா, அதைத்தான் வந்து மாயை அப்படின்னு சொல்றோம். பேராசைனா வந்து நம்மளால என்ன முடியுமோ அதை விட்டுட்டு அதோட பெரிய அளவுல யோசிச்சுட்டு இருக்குது, மிக பெரிய விஷயத்த செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்குது, அது பேராசை. அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி நமக்கான வேலைகளும் நம்ம செய்தாகணும். ஒரு பெரிய வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு வந்து நிறைய பணம் பொருளிட்டணும், அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனா நம்ம இங்க என்ன நினைப்போம், இல்ல பெரிய வீடு வாங்கணும் ஆனா நான் கஷ்டப்படக்கூடாது. இப்படி நான் எல்லாரையும் சொல்லல, எதுவும் பொதுவா நாங்க நிறைய கருத்துக்கள் பேசுறோம். யாருக்கு வந்து எது தேவையோ எடுத்துக்கோங்க, தேவையில்லாத நம்ம விட்டுடலாம் சரிங்களா. அது மாதிரி பெரிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம், அதுக்கும் நிறைய பொருளீட்டணும், அதுக்கும் நிறைய கஷ்டப்படணும். அப்போ எந்த ஒரு விஷயம் இதே மாதிரி நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா வந்து அதுக்கான கஷ்டங்களுக்கு வந்து எல்லாரும் தயாரா இல்லை. சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் இருக்கு, அப்ப கஷ்டங்களுக்கு தயாரா இல்லை. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நம்ம மாயா அப்படின்னா, உண்மையான ஒரு தன்மை, உண்மை தன்மையை அறிய முடியல, அதுதான் மாயை. அதாவது வந்து இன்னும் பாத்தீங்கன்னா இந்த பிறவி வந்து இந்த வாழ்க்கை வந்து நமக்கு நிரந்தரம் அப்படின்னு நினைச்சு நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருப்போம். வாழ்நாள் முழுக்க உழைச்சிக்கிட்டே இருப்பாரு, வாழ்நாள் முழுக்க உழைச்சிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா தான் உழைச்சி சம்பாதித்த அந்த பணத்தையும் அந்த செல்வத்தையும் அனுபவிக்க முடியாத ஒரு காலகட்டமும், அப்படியும் போனவர்களும் நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரியும் ஆயிருக்கு. அப்ப எது வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில வந்து நம்ம எதை அனுபவிக்க போறோம், எதை செய்கிறோம், என்னத்தை செய்கின்றோம், நம்முடைய வணக்கம் என்ன, எந்த இறைவனை வணங்குகிறோம், இது எல்லாத்தையும் உணர்ந்து செயல்படுவது தான் வந்து மாயையை தவிர்ப்பதற்கான வழி. அதுக்கு வந்து ஒரு சிறு கதை வந்து சொல்றேன். ஒரு முறை ஸ்ரீமன் நாராயணனும் நாரத முனிவரும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நாரத முனிவர் கேட்கிறாரு, ஐயா சதா நாராயணா நாராயணா உன் நாமத்தையே சொல்லி கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த மாயைனா என்ன, அதனுடைய பொருளை கொஞ்சம் சொல்லி தர முடியுமா அப்படின்னு வந்து கேட்கிறார். அதற்கு வந்து பகவான் சொல்றாங்க, நாரதா எனக்கு வந்து குடிநீர் வேணும், தண்ணி வேணும், போய் நீ போய் குளத்தில் போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் வந்து அனுப்பி வைக்கிறார். சரி நாரத முனிவர் ஏதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குளக்கரைக்கு போறார் தண்ணி எடுக்கிறதுக்காக. போய் தண்ணி எடுக்க போகும்போது அங்க ஒரு அழகான ஒரு பெண்ணை வந்து பாக்குறாரு. பெண்ணை பார்த்தோன்னா அந்த பெண் மேல வந்து அவருக்கு வந்து விருப்பம் வந்துருச்சு நாரத முனிவருக்கு. உடனே வந்து விருப்பம் வந்தோன்னு அந்த பெண்ணை போய் அவரோட விருப்பத்தை சொல்லி அது பிறகு ரெண்டு பேரும் விரும்பி திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதுக்கு பிறகு வந்து பிள்ளைகளும் வந்து அவங்களுக்கு பிறந்துருச்சு, அவங்க வாழ்க்கை வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கு. அவங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆற்றங்கரையோரத்தில் அவங்களோட வாழ்க்கை வந்து அழகாக வந்து நாரவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை வந்து காட்டு ஆற்று வெள்ளம் வருது, வெள்ளம் வந்தோ அந்த குடிசையோடு அடிச்சுட்டு போயிருது. இந்த நாரத முனிவர் மட்டும் ஒரு மரத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு, ஐயோ என் பிள்ளை பெண்டாட்டி எல்லாமே போயிடுச்சே அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்கிறார். அப்போ வந்து நம்மளுடைய பகவான் வந்து கூப்பிடுறாரு, நாரதா நீர் எடுக்க சொன்னனே எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு.
உடனே அப்பதான் நாரதருக்கு வந்து அவருக்கு வந்து சுய நினைவு வருது. நம்முடைய நம்மள வந்து பகவான் வந்து நீர் எடுத்துட்டுல வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்பதான் அவர் தெளிவா சொன்னாரு, இப்போ நீ போய் கொஞ்ச நேரத்துல அனுபவித்துட்டு வந்தியே, இதுதான் மாயை, அது வந்து நிரந்தரம் இல்லாதது அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு கதை தான், அது வந்து வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லாதது அப்படின்லாம் நம்ம சொல்றோம், மாயை அப்படின்றத சொல்றோம். ஆனா இந்த உலகத்துல நாம வந்து பிறந்து விட்டோம் சரிங்களா. அப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம சிறப்பாக வாழ்ந்து விட்டு செல்லணும், இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வைத்திருக்கக்கூடிய திட்டம். இந்த சிறப்பாக வாழ்ந்து விட்டு செல்வதற்கு நம்ம நம்மளால அனைத்து விஷயங்களையும் கடைபிடித்து முழுமை அடைந்துட்டு போக முடியாக விட்டாலும் பரவாயில்லை, முடிந்ததை பயன்படுத்தி சிறப்பாக வாழ்ந்து விட்டு போகணும், அதுதான். அப்ப இந்த மாயைனா சிறிய சிறிய விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து கவனம் வைத்தாலே இந்த மாயையை வந்து தவிர்த்து கொள்ள முடியும். இதை வந்து சமன் செய்யறதுக்கும் ஒரு வழி இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்து அர்த்தமில்லாத ஒரு விஷயங்களை நம்பி கொண்டிருப்பது, புரியாத ஒரு விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது, தேவையற்ற காரியங்களுக்காக அதிக நேரத்தை செலவிடுவது, முடிந்து போன சம்பவங்களை திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் ரீகால் பண்ணி அதை நினைத்து கொண்டே வாழ்வது, இதுவும் கூட ஒரு மாயைதான். ஒருத்தர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட அடி வாங்கியிருப்பார், அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரரோ தகப்பனாரோ அடிச்சிருக்கலாம், ஒரு அற விட்டுருக்கலாம். ஆனா 10 வருடத்துக்கு பிறகு அதே நினைச்சு தினந்தோன்னு அற வாங்கிட்டு இருப்பாரு பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து ஒரு மாயை. இது வந்து மிகப்பெரிய அளவுல மனதளவிலும் உடல் அளவிலும் பாதிப்பு உண்டாகும். இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது அப்புறம் வந்து என்னதான் இறைவனுகிட்ட வந்து வேண்டினாலும் அது வந்து பலன் வந்து தராது. அப்போ ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க பல விஷயங்களை வந்து நாம தான் தவிர்த்தாகணும். அதே மாதிரி எதிர்காலம், அதே எதிர்காலத்தை பத்தி யாரையும் நம்ம சிந்திக்க வேணாம்னு சொல்லல, ஆனா எதிர்காலத்தை மட்டுமே பெரிய கற்பனை கோட்டை கட்டி வச்சிருப்பாரு சரிங்களா. அந்த பெரிய கற்பனை கோட்டை கட்டி வச்சுட்டு அந்த கற்பனையிலே வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. எதிர்காலம் எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படியே இந்த மாதிரியே நினைச்சு நினைச்சு திரும்ப திரும்ப கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி நிகழ்காலத்தை வந்து மறந்து விடுவார். இது இது சில பேர் தான் எல்லாரும் இல்லை. அப்ப என்ன அங்க சொல்ல வரோம்னா வந்து எதிர்காலத்தை நினைக்க வேணாம்னு சொல்ல, எல்லாருக்குமே நிச்சயமா திட்டம் வேணும், எதிர்காலத்துக்கு ஒரு திட்டம் வேணும். ஆனால் இப்போ இந்த இன்றைக்கு வாழக்கூடிய இப்போ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை தான் எதிர்காலத்தை முடிவு செய்யும். இது வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது எல்லா மனவியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அது நிகழ்காலத்துல வாழுங்க. நம்முடைய நிறைய வாழ்ந்து விட்டு போன ஞானிகளும் அறிஞர்களும் கூட இதைத்தான் சொல்றாங்க, நிகழ்காலத்துல வாழுங்க, இப்போ என்ன அதை பாருங்க, அதை விட்டுட்டு நீங்க வந்து எதிர்காலத்தை பத்தி அதிகமா யோசிச்சுட்டு கொண்டிருக்க, அது போன்ற வந்து நிகழ்காலத்துல வாழணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இதே மாதிரி நிறைய வந்து அர்த்தமில்லாத பல விஷயங்களை வந்து நம்ம நல்லது உண்மை இப்படின்னு நம்பிக்கிட்டு இதை வந்து சரியா தவறா அப்படின்னு உணரக்கூடிய ஒரு நிலை வரணும். அதாவது முதல் சொன்ன மாதிரி இந்த கற்பனா சக்தி வந்து மனிதனுக்கு 6வது அறிவு உள்ள மனிதனுக்கு மட்டுமே ஒரு சிறந்த தன்மை கற்பனா சக்தி. யோசிச்சு பாருங்க, மிருகங்களுக்கெல்லாம் கற்பனா சக்தி வந்தா என்ன நடக்கும், நம்ம வீட்டில் வளர்க்குற வளர்ப்பு பிராணி அதுக்கு ஒழுங்காக சாப்பாடு வைக்கணும், அது கற்பனை பண்ணி நம்மளை கடிச்சு வச்சிடும். ஏன்னா வந்து அதனாலேயே வந்து இயற்கை ரொம்ப இந்த இறைவன் வந்து நம்மளை ரொம்ப அழகாக படைத்திருக்கிறார். யாருக்கு வந்து இந்த கற்பனா சக்தியை கொடுக்கணும், அனைத்து உயிர்களையும் படைச்சிட்டு எந்த உயிர்களுக்கு இந்த கற்பனா சக்தியை படைக்கணும், அப்போ 6வது அறிவு உள்ள மனிதனுக்கு மட்டுமே இந்த கற்பனா சக்தி மிகச்சிறந்தது. அப்போ அந்த கற்பனா சக்தியை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்ம சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சிறப்பு தன்மை வந்து இந்த மனிதனுக்கு இருக்கு. அப்போ அதை வந்து உணரணும், அதாவது எது நல்லது எது கெட்டது ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு விஷயத்திலையும் எது நல்லது எது கெட்டது, இதை செய்யலாமா வேணாமா, இதை இந்த இடத்துல பேசலாமா வேண்டாமா, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஆராய்ச்சி செய்து பேச ஆரம்பிச்சோம்னா அந்த ஒரு கணம் கோபம் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு கணம் இந்த கோபம் இந்த இடத்துல தேவையா அப்படின்னு, அது மாதிரி ஒவ்வொரு செயல்களுக்கும் நம்ம உருவாக்கி கொண்டோம் அப்படின்னா வந்து இந்த மும்மலங்களையுமே சமன் செய்துட்டு போகலாம் சரிங்களா. இந்த மாயா மட்டும் இல்லை, மும்மலங்களையுமே சமன் செய்துட்டு போகலாம். அது மாதிரி வந்து அதற்கான விஷயங்கள் தான் நம்ம படிப்படியாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா திருவள்ளுவர் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, பொருளற்றவற்றை பொருளென்று உணரும் மருளாம் மான பிறப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது பொருளற்ற அர்த்தமே இல்லாத ஒரு விஷயத்த பெரிய விஷயமாக கருதி அதை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம், அது அந்த பிறப்பு வந்து தேவையற்ற ஒரு பிறப்பு அப்படின்னு வந்து சொல்றாரு சரிங்களா. அப்போ வந்து பொருளற்ற விஷயங்கள் பொருள் உள்ள விஷயங்களை நம்ம தான் வந்து இந்த 6வது பயன்படுத்தி அதை வந்து நாம
சரி செய்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த மெய்ப்பொருள்னா என்ன, அதை உணரணும், அதை கொஞ்சம் தேடணும், உண்மையான விஷயங்கள் என்ன. மெய்ப்பொருள் நம்ம போன தடவை சொன்ன மெய், மெய்னா இந்த உடம்புன்னு சொன்னோம், ஒன்னொன்று மெய்னா அதை தாண்டி இன்னொன்று இருக்குன்னு சொன்னோம், சரிங்களா. அப்ப இந்த உடலையும் இந்த மனதையும் இயக்கக்கூடிய ஒரு சக்தி, அதைத்தான் நாம் இறை சக்தின்னு சொல்றோம். அந்த ஒரு சக்தியை உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய செயல்கள் இருக்கும் பொழுது மாயையும் நம்மை விட்டு அகன்றுவிடும். இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு. அதாவது இந்த மெய்ப்பொருளை உணர ஆரம்பித்து விட்டால் அந்த மாயையான இருள் நீங்கிவிடும். அதை அந்த மாயை இருளை நீக்குவதற்கு மட்டும்தான் அந்த மாசறு காட்சி கிடைக்கும், அதாவது அந்த மெய்யை உணரக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த ஆராதறிவை பயன்படுத்தி மட்டுமே செய்ய முடியும். அதாவது 5 வயது வரை, 5 வயதிலிருந்து ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொல்றோம், சரிங்களா. 60 வயது வரைக்கும் இந்த பலமளி சரி வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 வயதுலேருந்து ஆலயம் தொழுவணும், அது பாலர் பள்ளி மாதிரி ஆலயம் தொழுது இறைவனை உணர்ந்து அதுக்கு அடுத்தடுத்த படி மேலே மேலே நம்ம போகணும். இதுதான் நம்முடைய சமயம் சொல்லக்கூடிய சிறந்த வழி. அது நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க நம்முடைய சமயத்தில், சரிங்களா. நம்ம பொதுவாக 4 விஷயங்களை நம்ம சொல்வோம். என்னன்னா ஓகங்கள், நம்முடைய ஓகத்தில் பக்தி ஓகம், ஞான ஓகம், கர்ம ஓகம், ராஜயோகம்னு சொல்கிறோம். அப்போ இது வேற வேறையா அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஆரம்பத்தில் பக்தியில் ஆரம்பித்து பக்தி சிறக்கும் பொழுது நம்முடைய கர்மாக்கள், நம்முடைய கர்மங்கள், நம்முடைய செயல் வகைகள் இது எல்லாமே சிறப்பாக மாறும். எப்போ பக்தி அதிகரிக்குதோ நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் மிக மிக சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கும். இது அடுத்தது, அதுதான் கர்மயோகம், சரிங்களா. அதற்கு அடுத்து பக்தியும் கர்மமும் ஒன்றிணையும் போது தான் ஞானம் பிறக்கும். அப்போ அடுத்ததாக ஞான யோகம், அதற்கடுத்ததாக கடைநிலை ராஜயோகம், சரிங்களா. இந்த 4 விஷயத்தையும் நம்முடைய சமயம் மட்டும் மிக சிறப்பாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. அது ரொம்ப அதை போட்டு குழப்பிக்கிறோம், இது வேற அது வேற இப்படிலாம் குழப்பிக்கிறோம். அங்கே தான் இந்த நமக்கு நிறைய தடுமாற்றம் வருது, சரிங்களா. குழப்புறதுக்கே வேலை ரொம்ப தெளிவாக இருக்கு. அடுத்தடுத்த கட்டம் எல்லாமே நான் சொன்ன மாதிரி 5 வயதுல ஆலயம் தொழு, 5 வயதுலேருந்து ஆலயம் தொழுவது சாதகம் என்று வளர 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 அதே மாதிரி அந்த கர்ம யோகம்னா என்னன்னு படிக்கணும், அந்த ஞானம்டா என்னன்னு படிக்கணும், பக்தின்டா மன்னிக்கணும், ராஜயோகம்டா என்னன்னு படிக்கணும். இப்படி அடுத்தடுத்த யோகங்களுக்கு நாம போகணும். இதைத்தான் நம்மளுடைய சமயமும் சமய நெறி கடைபிடித்தவர்களும் மிக சிறப்பாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, சரிங்களா. இதெல்லாம் கடந்து போகும்போது தான் அந்த மாயையானது முழுமையாக, அதாவது தேவையற்ற மாயையானது முழுமையாக நம்மை விட்டு மறையும் என்று சொல்லி கொண்டு நம்ம இந்த மாயையை சொல்லிட்டோம். இதை சமன்படுத்துறதுக்கு ஒரு ஒரு சில வழி இருக்கும், சரிங்களா. நான் ஒவ்வொரு இடத்துக்கும் அன்னைக்கு ஒரு மந்திரம், ஒரு பீஜம், அப்படி அச்சரம் அப்படிலாம் சொன்னேன், சரிங்களா. இந்த அக்கர அச்சர யோகம் அப்படின்னு சொல்றது அது பெரிய டாபிக், அதுவும் அதெல்லாம் நம்ம தேவையில்லை, நம்ம தேவையில்லைன்னு இல்லை, அதை நீங்கள் பிற்காலத்தில் படித்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ ஒரு சில விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் நான் ஒரு ஒரு மந்திரங்களை சொல்லி நம்ம சொல்றோம். அதே மாதிரி இதுக்கு ஒரு மந்திரங்களை நம்ம சொல்லிட்டு அதை எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லுவோம். அதாவது நன்மையும் தீமையும் சமமாக பாவிக்க கூடிய ஆற்றலை வளர்த்து கொண்டோம் அப்படின்னாலே இந்த மாயையானது நம்மை விட்டு நம்மிடம் அடங்கிவிடும். மாயை நம்மிடம் அடங்கிவிடும். நன்மையும் தீமையும் சமமாக பாய்க்கணும், இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாய்க்கணும். அடுத்தது எல்லா விஷயத்தையும் அப்படிதான், வெற்றி தோல்வி அனைத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு நம்ம உடல்ல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் நம்ம நிறைய விஷயத்தை செய்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும், சரிங்களா. இதை திருமூலர் அப்படின்ற ஒரு சித்தர் சொல்றாரு, சிவசிவ எங்கிழ தீவினை ஆளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிர என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதி தானே அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக இன்னொன்னும் சொல்றாரு, உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை நான் விருந்தோம்புகின்றேனே அப்படின்னு சொன்னார். இப்ப அந்த சிவ சிவ என்றிட தீவினை மாலும்,
அது வினைகளை அறுக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சிவா. இப்ப சிவா சிவா சொல்லணும் அப்படின்னு. அதே மாதிரி வந்து நம்ம படிக்கக்கூடிய சிவபுராணத்துல ஒரு வரி வரும், மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி. அப்ப அவர் யாரை குறித்து பாடுறாரு? சிவனை குறித்து தான் பாடுறாரு, மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி. நிறைய வரிகள் வரும், இந்த ஒரு வரியை மட்டும் நான் குறிப்பா சொல்றேன். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க, இந்த சிவ சிவா இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து யாரை வந்து நம்ம தொழுதால் வந்து இந்த மாய பிறப்பை அறுக்க முடியும்? அது பிறவி அப்படின்றது வந்து மனித பிறவி வந்து ஒரு சாரார் சொல்றாங்க, இந்த பிறவி வந்து ரொம்ப ஒரு கொடுமையான பிறவின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எப்படி சொல்லணும்னா, இந்த பிறவி மிகச் சிறப்பான பிறவி சரிங்களா. அதை வந்து நிறைய பேர் அந்த சரியான முறைப்படுத்த தெரியாததுனால தான் அவர்கள் வந்து சரியா வாழ முடியாமல் போகுது. எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிறவி, இந்த இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் சிறந்த உயிர் வந்து இந்த மனித உயிர் தான். அதனால எல்லாத்துக்கும் அவ்வளவு சிறப்பு கொடுக்குறோம் ஒன்று ஒன்றுத்துக்கும். அப்படிப்பட்ட இந்த பிறவியை வந்து அந்த மாய பிறப்பு அப்படின்றது என்னன்னா, தேவையில்லாத கர்மங்களை செய்து கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியதான் இந்த மாய பிறப்பு. அந்த பிறப்பு அறுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சிவனை வந்து தொழுகணும், சிவனை வேண்ட வந்து அந்த பிறவி அறுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதற்கு வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி இது ஒரு சமநிலைக்கு வந்துடணும். அந்த நிலைக்கு வருவதற்கு ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து செய்ய போறோம். அது உடல்ல வந்து சிவசக்தி சமநிலை ஆகக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கு சரிங்களா. அந்த இடம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவசக்தி சமநிலை ஆகக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நெஞ்சு குழி. இதைத்தான் வந்து நம்ம வந்து மனசு சொல்றோம், மனசு சரியில்லைங்க, மனசு சந்தோஷமா இருக்குங்க, நிம்மதியா இருக்குங்க, இப்படி எல்லாமே வந்து இந்த இடத்த தான் வந்து நம்ம சொல்றோம் சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இது வந்து ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சுபிக்ஷமான ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்ல இது இந்த இடத்த சொல்லுவோம். நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா சக்தி நிலை வந்து ஏறும் இறங்கும். இப்ப மூலத்தை வந்து சக்தின்னு சொல்லுவோம், உச்சை வந்து சிவன் சொல்லுவோம். அப்ப சிவசக்தி இது ஏறி இறங்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்குமே இந்த சக்தி நிலை ஏறி இறங்கி உடல் முழுவதும் பரவிக்கொண்டேதான் இருக்கும் சரிங்களா. இந்த சக்தி நிலை வந்து சமனாகக்கூடிய இடம் வந்து இந்த இடம். இந்த இடம் வந்து அதாவது வந்து இமோஷனல் பிளாக்கேஜ் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப பேருக்கு வந்து கடுமையான உழைப்பினாலையும் வரலாம், இந்த மாதிரி ஆசையினாலையும் வரலாம், அளவுக்கு அதிகமான கற்பனைகளால் வரலாம், இந்த மாதிரி வந்து நிறைய தடைகள் வந்து இந்த இடத்துல தான் வந்து உருவாகும். அப்போ வந்து அவங்களால எந்த ஒரு காரியத்தையும் வந்து செய்ய முடியாது. சொன்னா நம்மோட மற்றவங்க நல்லா இருக்காங்களே, இது ஒரு விதமான மாயாதான். அல்லது மற்றவங்களை விட நான் வந்து ரொம்ப குறைவா இருக்கனே, இதுவும் ஒரு வகை மாயாதான். இப்படி இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துல நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்மளுடைய வியாபாரம் செய்யற இடத்துல, நம்ம வீட்டுல, இப்படி எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் எண்ணங்களும் உருவாகும் ஒவ்வொருத்தருக்கும். அதிகமான பேருக்கு சரிங்களா, எல்லாரையும் நம்ம மீண்டும் சொல்ல உருவாகும். அப்ப அதை வந்து சமன் செய்து கொள்வதற்கு இந்த இடத்த தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். இந்த இடம் வந்து அமைதியா இருந்துருச்சுனாலே மொத்த உடலுமே வந்து அமைதி நிலைக்கு போயிடும். மனம் எப்பொழுது அமைதியாக இருக்கோ உடலும் மனதும் ஆத்மாவும் ஆற்றலாக மாறிவிடும். இதுதான் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் சரிங்களா. அதற்கு வந்து நாம் எப்பொழுதுமே வந்து இறை சக்தியுடைய துணை கொண்டு இதெல்லாம் செய்வோம். அப்படிதான், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எப்போ நம்ம வந்து இறை சக்தியோட துணை இல்லையோ அப்போ வந்து நிறையா விஷயங்கள்ல நமக்கு வந்து குழப்பங்கள் தான் நிறைஞ்சி போகும். அப்போ எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் என் இறைவன் என்னோடு இருக்கிறான் அப்படின்ற ஒரு உணர்வு நிலைக்கு வந்து வருவதற்கான வாய்ப்புகளையும் அந்த நம்பிக்கைகளையும் நாம் உருவாக்கி கொள்ளும் போது நம்ம வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடும் சரிங்களா. இப்போ வந்து இந்த விஷய இந்த நெஞ்சுக்குழிக்கு என்ன பயிற்சி செய்ய போறோம், அதற்கு என்ன மந்திரம் வந்து செய்ய போறோம் அப்படின்றத வந்து நாம் வந்து பயிற்சி சொல்லி கொடுக்குறேன். அதை வந்து நம்ம பயிற்சியா வந்து கொஞ்ச நேரம் செய்யப்போம் சரிங்களா. சரி, அப்போ இந்த நெஞ்சு பகுதி தான் வந்து அதை வந்து சமன் செய்யக்கூடிய ஒரு அது இன்பம் துன்பமும் எல்லா ஒரு ரெண்டு விஷயங்களும் நல்லதும் கெட்டதும் இது எல்லாத்தையுமே சமன் செய்யக்கூடிய இடம் வந்து இந்த இடம் தான். இந்த இடத்துக்குள்ள அக்ஷரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் ஸ்ரீம் எஸ் ஸ்ரீம் 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 இல்லைங்க, ஸ்ரீம். இந்த ஓம் ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை
நெஞ்சுக்குழியில நம்ம மூச்சா எடுத்து இதை சொல்றது, அதான் இந்த பயிற்சி. சரிங்களா? அதை நான் இப்போ வந்து செய்து காட்டுறேன், அப்புறம் நீங்க அதை வந்து அது மாதிரி செய்திட்டு வரலாம். ஒவ்வொரு பயிற்சிகளோட கால அளவு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம மூன்று பயிற்சிகள் வந்து மூணு வீடியோவில் மூன்று விதமான பயிற்சிகள் இந்த கொடுத்துருக்குறோம். இந்த மூன்றை இந்த வீடியோவில் எவ்வளவு கொடுத்துருக்குறோமோ அதை மட்டும் இப்போதைக்கு செய்யுங்க. இதோட தொடர்ச்சி நாலாவது ஒரு வீடியோ வரும். இந்த நாலாவது வீடியோவில் வந்து மூன்று பயிற்சிகளையுமே எப்படி சேர்த்து செய்ய முடியும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? அது மூன்றையும் சேர்த்து ஒரேதா செய்யும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். அது ஒரு பயிற்சியா உங்க வாழ்நாள் முழுக்க செய்து கொண்டு வரலாம். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான, மிக சிறப்பாக உங்களுக்கு இந்த பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது போன்று வந்து நம்ம வந்து இப்ப ஆம் ஆம்னு நான் சொல்றேன், ரொம்ப சில பேர் கேள்வி கேட்கலாம், ஏன் ஓம்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஓம்ன்றதும் தவறான மந்திரம் இல்லை, ஆம் அப்படின்றதும் தவறான மந்திரம் இல்லை. ஆனா ரெண்டு ரெண்டோடைய அந்த இஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற மாதிரி இருக்கும். அதாவது அதனுடைய பலன்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் வந்து இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் நிறைய விஷயங்களை படிக்கணும். ஏன் வந்து ஓம் சொல்லணும், ஏன் வந்து ஓம் சொல்லணும், எங்க ஓம் சொல்லணும், எங்க ஓம் சொல்லணும், இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாருமே இப்போ வந்து நம்ம ஒரு அளவு பேசிக்கா தான் படிச்சுட்டு இருக்கோம். நீங்க வந்து இதெல்லாம் வந்து ஸ்ரீ வித்யா, சிவ வித்யா, சித்த வித்யான்னு நிறைய விஷயம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் படிக்க படிக்க தான் அது ரொம்ப தெளிவான விளக்கங்கள் வந்து இதற்கெல்லாம் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதெல்லாம் வாய்ப்பு கிடைத்தால் போய் படித்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? அதனாலதான் அப்ப நம்ம சொல்லிக் கொடுக்கறது வந்து எல்லாமே ஒரு முறைப்படியா தான், முறையான விஷயங்களா தான் இருக்கும். அதே மாதிரி ஏன் இந்த இடத்துக்கு வந்து ஸ்ரீம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்லாம் வந்து கேள்வி வரும். அப்ப சிவசிவன் தானே சொன்னீங்க, அப்ப சிவன் இருக்கக்கூடிய இடமா அப்படின்லாம் கேள்வி. நான் வந்து இங்க வந்து ரெண்டும் ரெண்டு சிவமும் சக்தியும் சமநிலை அடையக்கூடிய ஒரு விஷயம்னு நான் சொன்னேன். சரிங்களா? அதுக்கும் வேற வேற விளக்கங்கள் தான் சொன்னேன். இதெல்லாம் வந்து சொல்லணும்னா அது பெரிய நீண்ட பாடமாகவும் போகும். அதனால ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன், இதை கடைபிடித்து கொண்டு வாங்க, இது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். சில விஷயத்தை செய்து பார்த்தா தானே தெரியும். சரிங்களா? அதனால ரொம்ப எளிமையான பயிற்சி. ரெண்டாவது, இதனால எந்த ஒரு பாதிப்புமே வராது. அது அதுதான், அதனாலதான் வந்து எல்லாத்தையும் நாங்க தேர்ந்தெடுத்து தான் இதை சொல்லி கொடுக்குறோம். அதனால வந்து ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன், இதை தாராளமாக 10 வயதுக்கு மேற்பட்டு எல்லாரும் செய்யலாம். இந்த பயிற்சியை 10 வயதுக்கு மேற்பட்டவங்க செய்யலாம். போன ஒரு பயிற்சி மட்டும் 15 வயதுக்கு மேற்பட்டவங்க செய்யலாம். அப்ப அடுத்ததான் நான் சொல்லக்கூடிய அந்த முழு பயிற்சியுமே வந்து ஒரு நான் கொஞ்சம் மாற்றி அமைத்து கொடுக்குறேன், எப்படி செய்ய முடியும் அப்படின்றத மாற்றி அமைத்து கொடுக்குறேன். அது வந்து எல்லாருமே செய்யற மாதிரி இருக்கும். அதாவது 10 பேர்த்துக்கு மேற்பட்டு எல்லாருமே செய்யற மாதிரி இருக்கும், அதை சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ வந்து நான் பயிற்சியை செய்து காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் தயார் நிலையில உட்கார்ந்துக்கோங்க இந்த பயிற்சி செய்யறதுக்கு. செய்துட்டு நம்ம வந்து தொடர்ந்து இத சில நிமிடங்கள் வந்து செய்ய போறோம். அதுல உடல் வளையாம நேரா வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்துக்கிட்டு உங்களுடைய சாதாரண முத வந்து ஒரு 2-3 தடவை சாதாரண மூச்சு இழுத்து விட்டுருங்க. ஒரு நீங்க 7 முறை கூட செய்து கொள்ளலாம் சாதாரணமா. எப்படின்னா, மூச்சு இழுக்கிறீங்க, தென் மூச்சு விடுறீங்க, மூச்சு இழுக்கிறீங்க, மூச்சு விடுறீங்க, மூச்சு இழுக்கிறீங்க, மூச்சு விடுறீங்க. இது போன்று ஒரு 7 முறை செய்து கொள்ளணும். அதற்கு அடுத்ததாக இந்த கவனத்தை, நம்முடைய கவனத்தை, நம்முடைய சிந்தனையை வந்து இது நெஞ்சு குழியில வைத்துக் கொள்ளலாம். நெஞ்சு குழின்னா தெரியும் தானே, நடு நெஞ்சு. இந்த இடத்துல உங்களோட சிந்தனையை வைத்துக்கொண்டு மூச்சு இழுக்கணும். மூச்சு இழுத்துட்டு அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அந்த முத அந்த 7 முறை சாதாரண மூச்சு செய்துட்டு தொடர்ந்து இந்த பயிற்சியை வந்து 9 முறை வந்து செய்யப்படுறோம் இந்த ஓம் ஸ்ரீம் அப்படின்றத. சரிங்களா? அப்போ ஆரம்பிக்கலாம். அனைவரும் கண்களை மூடி அமைதியாக உங்களுடைய மூச்சில் முதல்ல கவனம் வைங்க. மூச்சை இழுத்து மூச்சு விடணும். ஆரம்பிக்கலாம். 1, 2, 3, 4, 5,
சிக்ஸ் செவன். இப்போ உங்களுடைய நெஞ்சுக்குழியில கவனத்தை வைங்க. நெஞ்சுக்குழியில கவனத்தை வைத்து மூச்சை இழுக்கலாம். தேவையானது தேவையற்றதையும் நான் சமமாக பாவிக்கின்றேன். என் மனம் மிகச்சிறந்த சமநிலையில் இருக்கின்றது. நான் நல்லதையே நினைக்கின்றேன், நல்லதையே பேசுகின்றேன், நல்லதையே செய்கின்றேன். அனைத்தும் எனக்கு நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய சமுதாயம் மிகச்சிறந்த சமுதாயம். நாங்கள் ஒரு வெற்றியான சமுதாயம். நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நன்மையாகவே இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்கள் குடும்பம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கின்றது. எல்லாம் அல்ல இறைவா, உன் அருளால் அனைத்து காரியங்களும் சிறப்பாகவும் வெற்றியாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய அனைத்து காரியங்களும் தர்மமான முறையிலும் தூய்மையான முறையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் மனதார உணர்கின்றோம். எங்களுடைய சமுதாயத்து இளைஞர்கள் ஆன்மீகத்தில் பக்தியிலும் நிலைத்து சிறப்பாக வாழ்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லாம் உங்களுக்கும் உங்களுடைய சக்திகளுக்கும் நன்றி. எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் எங்களுடைய இறை சக்தி பாதுகாப்பதை நாங்கள் உணர்கிறோம். இல்லாமல் இறைவா உனக்கு நன்றி, நன்றி, நன்றி. இன்று ஒரு அமைதியான மூச்சு, தென் மெதுவாக மூச்சு விடுங்க. கண்களை மெதுவாக திறந்து கொள்ளுங்கள்.
எல்லாரும் ஒரு அமைதியான மனநிலை இருப்பதை உணர முடியும். இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா விஷயங்களுக்கு பயன்படும். இது மாயை சமநிலை மட்டும் கிடையாது, பொருளாதார வளர்ச்சியை கூட கொடுக்கும். சரிங்களா, மனம் அமைதியாக இருந்தாலே நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும், மன வலிமையை கொடுக்கும், இருதய பலத்தை கொடுக்கும், நுரையீரலை ஆரோக்கியப்படுத்தும். அதே மாதிரி நம்ம இறைவன்பால் பக்தி செலுத்தும் பொழுது அந்த ஒரு பக்தியில் திளைக்க வைக்கும். ஆன்மீகத்தில் செல்பவர்களுக்கு மனதை சமநிலைப்படுத்தும். சரிங்களா, அதே மாதிரி நிறைய யோகங்கள் செய்பவர்களுக்கும் மிக சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்முடைய காரியங்களில் மிகச் சிறப்பாக செய்வதற்கு இது ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு வாங்க. சொன்னது மாதிரி 21 நாள் இதை கடைபிடித்து பார்த்தால் தான் அதில் உள்ள நன்மைகள் தெரியும் என்று கூறிக்கொண்டு இவ்வளோ நேரம் இதை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லாமல்ல இறைவனின் அருள் எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து நிறைந்திருக்கும். அகில உலகம் நிறைந்திருக்கும். நம்முடைய இறைவன் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் நமக்கு அருள் புரிந்து கொண்டே இருக்கின்றார் என்பதை மனதார நம்புங்கள். நம்பிக்கையை அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றியும் அதிகரிக்கும். எல்லா நிலையிலும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நல்லதாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் நல்லதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி. தென்னாளுடைய சிவனே போற்று, நாட்டவர்க்கும் இறைவா போற்று. வாழ்க வாழ்க்கை.